கல்வியிலே மோதும். பரமாவதங்கள்ல ஆனா நீங்க அவங்க எல்லாருமே ஜாதி வெளியிருக்கிற மாதிரி உத்தரவு தான்.
யாரையும் வந்து நீங்க கட்டணம் வச்சுட்டு நம்ம உள்ள போதும் போகிறேன் இதே உருவாக்குறா. ஏன்னா ஒரு உண்மை நிலவர புரியலுக்கும் ஒரு மருந்து நிலவர புரியலுக்கும் எப்பயுமே வந்து ஒரு ஒரு முழுக்க ஒரு புரியலும் ஒழுக்கம் எப்பயுமே வந்து இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுவோம். அதுல எந்த இடத்துலயுமே எங்கேயுமே அது ஜெர்மனியா இருக்கோ இல்ல அந்த அந்த ஈரோ ஃபுல்லாவே நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னாவே ரோம சுத்தி இருக்கிற அந்த உள்ளங்களை குடிக்கிறது வந்து என்னைக்குமே ரோமோடையோ இல்ல ஏதோடையோ இல்ல அவங்க மொழியா அவங்க ஒத்து போனதே கிடையாது. இவங்க இவன் அவன் ஆயுத வச்சுக்கிறா வாய்ப்பு வரைக்கும் இவன் அவன் அடிக்க அவன் அடிக்கிட்டுதான் இருந்தான். இப்படிதான் வந்து முன்னாள் மாணவர்கள் பாருங்க பாத்தீங்கன்னாவே இது இவங்களுக்கு ஒரு தக்கா ஒரு மாதிரியே இருந்தது. அப்ப குறிஞ்சி நிலத்துல இருந்து ஒரு கூட்டம் வந்து உலக நிலத்துக்கு வந்து படிப்படியா வளர்ந்து அவர்கள் மேலை சமூகத்துல இருந்து ஒரு ஒரு நாடோடி குழுக்களா தனியான ஒரு தலைவர் குழு மனப்பான்மை குழு சிந்தனை எல்லாம் இருந்திருக்கு. அதே மாதிரி உள்ளநிலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ளநிலத்திலிருந்து இவர்கள் அந்த குழு பரிணாம வளர்ச்சி பெற்று அவர்களுக்கு ஒரு தலைவர் அவர்களுக்கு ஒரு கூட்டாளி அவர்களுக்கு சொல்லி ஒரு தனியர் அவர்களுக்கு சொல்லி ஒரு இசைஞர் கலைஞர் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர்களுக்குள்ள ஒரு நூறு பேர் இருநூறு பேரா மாறி இருக்கு. நூறு பேர் இருநூறு பேருக்கு ஒரு தலைவர் ஒரு அரசர் போகணும். அவர்களுக்கு ஒரு கூட்டாளி அந்த குழுவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய அந்த குழுக்கு வழிநடத்தக்கூடிய அந்த குழுவை வந்து ஒழுங்கமைக்கக்கூடிய மதமோ மதம்ன்றதுனா உருவாகுது. மதம்னா பேர் மதங்கள் மிக பெரிய வளர்ச்சிக்கு அப்புறம் உருவாகுது. ஆனா நெல்லை போட்டு ஏதோ ஒரு இதோ போட்டா வளருது. ஆனா மற்ற இடங்கள்ல வளரல. இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு
அதுல இருந்து ஒரு புதுதா வந்து ஆட்டக்கரைகள்ல